தளபதி ஃபேன்ஸ் அடுத்த படத்தோட அப்டேட் வந்துட்டாலே தளபதி லைன்ல அப்ப பண்ணிட்டு இருக்கிற படத்தை பத்தி மறந்துடுவாங்க போல இருக்கு. இதே மாதிரி ஒரு சம்பவம் வாரிசு பட டைம்லயும் நடந்துச்சு. எஸ் வாரிசு படத்தோட அப்டேட் தொடர்ந்து கிடைச்சிட்டு இருந்த போதுமே லியோ அதாவது தளபதி 67 அப்ப நம்ம சொல்லிட்டு இருந்தோம் லோகேஷ் கனகராஜ் அவர்களோட தான் படம் பண்ண போறான்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே அந்த அப்டேட்டை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவந்தோ வாரிசு வந்து போஸ்டர்ஸ் வந்திருந்தாலும் டீசர்ஸ் வந்திருந்தாலும் அதை யாருமே கண்டுக்கல. உடனே எல்லாரும் லோகேஷ் கனகராஜ் படத்தோட அப்டேட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், அந்த படத்துக்காக தான் வெயிட் பண்றோம், அதுக்கு தான் வெயிட் பண்றோம்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபைனலா வாரிசு படம் ரிலீஸும் ஆச்சு. அதுக்கப்புறம் லியோல இருந்து தொடர்ந்து அப்டேட்டும் வர ஆரம்பிச்சது. படத்தோட கேஸ்டிங் அப்டேட் வந்துருந்துச்சு, அப்புறம் லியோவோட டைட்டில் டீசர் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. தொடர்ந்து அப்டேட்ஸா கொடுத்துட்டும் இருந்தாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் செம ஹாப்பியா இருந்தாங்க. லியோ படத்துக்கு எவ்வளவு ஹைப் இருந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே அந்த படத்தை பத்தி தான் எங்க போனாலும் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இதுலயுமே ஒரு சின்ன மாற்றம் வந்திருக்கு. எஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தளபதி 68 படத்தோட அப்டேட் வந்திருந்தது. ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல விஜய் அவர்கள் நடிக்கிறாரு, அதுலயும் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் மியூசிக் பண்றாருன்னு உடனே எல்லாருமே செம ஹாப்பி ஆயிட்டாங்க. ஆனா இதனால லியோ படத்துக்கு ஒரு சின்ன சேஞ்ச் வந்திருக்கு. எஸ் எல்லாருமே லியோ படத்தோட அப்டேட் விட்டுட்டு தளபதி 68 படத்தோட அப்டேட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோயினா நடிக்க போறாங்கன்னு சொன்ன உடனே ரெண்டு விதமான கருத்துக்கள் இருந்தது. ஒரு பக்கம் தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் புது பேரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஆடியன்ஸ் எல்லாம் எப்பா இதெல்லாம் செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் தான் ரெண்டு பக்கமும் போயிட்டு இருந்தது. ஈவந்தோ இப்போ லியோ படத்துலேருந்து ஏதாவது அப்டேட் வந்தாலுமே எல்லாருமே தளபதி 68 பக்கம் ஷிஃப்ட் ஆகிருக்கிறதுனால அவ்வளோவான ஃபோக்கஸ் லியோ படம் மேலே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். காரணம் என்னன்னா June 22 அப்டேட் வருமா வராதா, லியோ படத்தை பற்றின ஏதாவது அப்டேட் வருமானு எந்த ஒரு தளபதி ஃபேனுமே அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி தெரியல. எல்லாருமே இப்போ தளபதி 68 படத்துக்கான அப்டேட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தளபதி 68 படத்தினால லியோ படத்துக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படிங்கிறது தான் லியோ டீமோட ஒரு பெரிய யோசனையாக இருக்கும். காரணம் என்னென்னா இப்படி எல்லாருமே அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகும்போது லியோ மேல இருக்கிற ஹைப் குறையும். அந்த ஒரு ஹைப் குறைஞ்சதுன்னா அது பிசினஸ் ரீதியா பாதிக்கப்படுமாங்கிறதா அந்த டீமோட பெரிய யோசனையாவே இப்ப இருக்கும். இப்போ இந்த படத்துலேருந்து என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் தளபதி 68 படத்தோட டிஸ்கஷன்ஸ் இப்போ போயிட்டு இருக்கு. இந்த டிஸ்கஷனில் ஜோதிகா அவங்க விஜய் அவர்களுக்கு பேரா பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டாக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி ஜோதிகா அவங்களையே ஃபைனலைஸ் பண்ணால் எப்படி இருக்குங்கிற டாக்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க. இப்போ ஜோதிகா அவங்ககிட்ட தான் விஜய் அவர்களுக்கு பேரா பண்ண முடியுமாங்கிற டாக்ஸ் போய்கிட்டு இருக்காமா. அண்ட் இந்த ஒரு விஷயம் பற்றி சொல்லும்போது ஆல்ரெடி விஜய் அவர்களுக்கு பேரா குஷிலையும் சரி திருமலையும் சரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் பேராவும் அவங்க அமைஞ்சிருந்தாங்க. ஆல்ரெடி ஜோதிகா அவங்களும் விஜய் அவர்களும் மெர்சல் படத்தையே இணைய வேண்டியது. எஸ் மெர்சல் படத்தில் வெற்றிமாறனோட பேரா ஃபர்ஸ்ட் வந்து ஜோதிகா அவங்ககிட்ட தான் அட்லி பேசியிருந்தாரு. பட் பல்வேறு காரணங்களால அப்போ ஜோதிகா அவங்களால வெற்றிமாறன் கேரக்டர் கூட பேரா பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் நித்யா மேனன் அந்த கேரக்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே பர்ஃபெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். இப்போ மறுபடியும் இந்த வாய்ப்பு அவங்களுக்கு வந்திருக்கு. தளபதி 68 படத்தில் விஜய் அவர்களுக்கு பேரா ஜோதிகா அவங்க பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த பேரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தளபதி 68 படத்தினால லியோ படத்துக்கு ஏதாவது பாதிப்பு வரும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென் விஜய் பிரணேஷ் சைனிங் ஆஃப்.